மா ஏன் ஜாமி என்ன பண்ணிட்டு இருக்கற? தீஞ்சு போச்சு சோறு. சோரன் தண்ணி ஊத்தி வச்சு ஊற போட்டு சோரன் எவ்வளவு சாப்பாடுன்னு மாதிரி தப்பிச்சுட்டு அப்புறம் நான் நேத்து நைட் அதுல சாப்பாடு செய்யறேன் நல்லா இருந்துச்சு, காலையில கூட வச்சு நல்லா இருந்துச்சு, இப்ப எப்படி உனக்கு பிடியாச்சு மத்தியானம்? அது கேஸ்கட் திடீர்னு போய் எல்லாம் சுத்தியும் தண்ணி வடிஞ்சு அடுப்பே நாஞ்சு கிடக்குது. நானே என்ன பண்ணிட்டு உங்களை நம்பி ஒரு நாளைக்கு ஒரு வேலை சொன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, ஒருவேளை நீ விசில் வந்தது தெரியாம விட்டுட்டியா இல்ல தண்ணி கம்மியா வச்சுட்டிய? என்ன பண்ண கேஸ்கட் போயிடுச்சு, தண்ணி பூரா வடிஞ்சு தண்ணியே இல்ல, வெறும் வெறும் உளரிசியாட்டு கிடக்குது. வேஸ்டா போச்சா? வெட்டியே போச்சு. சரி விடு, மேல அடிச்சு மூஞ்சில கீது வந்து அடிச்சிருந்தா அதோட வம்பா இருந்திருக்கு. நல்ல நேரமா போச்சு. துணிய கட்டி விட்டுருக்கலாம்ல அந்த ரெண்டு இதுலயும் கைப்பிடியில. எல்லாம் கட்டினா வேலைக்காகுது, ரொம்பவுமே ஆவி. ஓ, வேலைக்காகலையா? சைடுல பூரா ஆவி அப்படி போகுது. சரி, எப்படி இத்தனை சாப்பாடு வேஸ்ட் பண்ணிட்ட நீயே? போசில செய்யுங்க நிறைய பேர் சொல்லி இருந்துருக்காங்க. சரி விடு, இனிமே ரெண்டு நாளைக்கு செஞ்சு பாக்கலாம், நல்லா இருந்துச்சு கண்டினியூ கூட பண்ணலாம். என்ன நடக்குது பக்கத்துல இருந்து ஒரு ஆள் பாத்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதா குக்கர்ல வச்சுட்டுருக்கேன். இனிய சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிக்கு நான் சொல்லிக்கிறேன், திடீர்னு இப்படி ஆயிடுச்சுங்க, ஏதாச்சும் விசில் கொஞ்சம் லேட் ஆனா போய் பாத்துக்கோங்க குக்கரை. ஏன்னா இது திடீர்னு நேத்து நைட்டு அருமையா விசில் வந்தது, இன்னைக்கு காலையில பார்த்தா இப்படி ஒண்ணுக்கு இல்லாத இப்படி ஆயிடுது. கேர்ஃபுல்லா எல்லாம் கவனிச்சுங்க பக்கத்துல இருந்து. விசில் வேற கொஞ்சம் பத்து நிமிஷம் ஆயிட்டாவே நீங்க என்னடா ஆச்சுன்னு போய் பாத்துக்குங்க. இது நாலா பக்கம் அப்படி ஆகி போகுது. நல்ல வேலை குடிங்க, மேல அடிக்காது வச்சு அதை அதுல இருந்து விடுவ தப்பிச்சுட்டு நானு. சரி, நீ நம்ம போய் போசில செய்யற நைட்டுக்கு. ஏன்னா போசிதான் நம்மளுக்கு எப்பவுமே ஆபத்து இல்லாததாட்டு இருக்குது. குக்கர்னு சமைக்கிறாங்க அவசர காலத்துல, இந்த ஜெனரேஷன்ல பூரா குக்கர் வந்துருச்சு. நீ பாத்து போய் பாத்துக்கும் கேர்ஃபுல்லா. அனைவருக்கும் வணக்கம். ம்.